ஹெல். ஓகே, எனக்கு வந்து நான் ஒரு அது குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. டாஸ்க் ஒன், டாஸ்க் டூ, ரெண்டு இருக்கு. இது இந்த டாஸ்க் ஒன் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அசிங்க்ரோனஸ் டாஸ்க் ரெண்டுமே சரிங்களா. இட் ஸோ இட் மீன்ஸ் இட் வில் நாட் பிளாக் ஈச் அதர். இது ஒரு டூ செகண்ட்ஸ். ஒன்னு ஓகேங்களா, டாஸ்க் ஒன்னு. டாஸ்க் டூ, இப்போ இது ஒரு த்ரீ செகண்ட்ஸ். கடகடன்னு ஆன்சர் சொல்லுங்க. டாஸ்க் ஒன்னு கால் பண்ணேன், டாஸ்க் டூயும் கால் பண்ணேன். எவ்வளவு நேரம் ஆகும் ரெண்டு முடியறதுக்கு? ரெண்டு சேர்த்து த்ரீ செகண்ட் ஆகும். த்ரீ செகண்ட் என்னப்பா? தேவை இருந்தா நிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து டாஸ்க் டூ டிபெண்ட்ஸ் ஆன் வேல்யூ தட் இஸ் ரிசால்வ் ஃப்ரம் ஹியர் ஒன் அப்படின்னு வச்சுங்க. அப்போ வந்து இது இது வந்து ரிசல்ட் ஆஃப் டாஸ்க் ஒன் ஓகேங்களா. இட் ஷுட் பிரிண்ட் லைக் திஸ். தென் ஐ நீட் டு வெயிட் ரைட்டா, அப்படி தானே? ஸோ இப்போ எனக்கு வந்து எப்படி முதல்ல வந்து ஒன்னுக்கு அப்புறம் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? எனக்கு டாஸ்க் ஒன் முடிஞ்ச பிறகு தான் டாஸ்க் டூ ஸ்டார்ட் ஆகணும். அப்போ தான் ஏன்னா இதோட ரிசல்ட் எடுத்துட்டு தான் நான் போனோம். நான் வந்து இந்த ஊரில் இருக்கேன்ப்பா, என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு வர சொன்னேன். அவனை வந்து நான் பிளாக் பண்ணலான்னா அவன் எடுத்துகிட்டு வந்தால் தான் நான் போக முடியும். இப்போ செட்டு இப்போ டாஸ்க் ஒன் வந்து செட்டை மூட் இருக்கும். டூ இங்கே டாஸ்க் ஒன் எக்ஸிக்யூட் ஆகி முடியணும். டூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சு தான் நான் வந்து இங்கே இதுக்கு பாஸ் பண்ணணும் டாஸ்க் டூக்கு. அதை வச்சு தான் டாஸ்க் டூ வந்து ஃபர்தர் கண்டினியூ ஆக முடியும். அப்போ டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ வந்து டாஸ்க் ஒன் முடிகிற வரைக்கும் வெயிட் ஆகி தான் ஸ்டார்ட் ஆகும். டாஸ்க் டூ கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் டாஸ்க் ஒன் சாரி டாஸ்க் ஒன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் டாஸ்க் டூ ஸ்டார்ட்டே ஆக முடியாது. ஆகக்கூடாது. டிபெண்டன்சி இருக்கு. ஸோ பட் அசிங்கிரஸ் டாஸ்க் தான். இஃப் சி நீ நேராக எக்ஸிக்யூட் ஆனால் நான் ஒன்றும் பிளாக் பண்ணுவேன். ஆனால் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க, அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஏன்னா தேவை இருக்கு, அதனால வெயிட் பண்ணுறோம். இப்போ எப்படி பண்ணுறது முதல்ல? இது டாஸ்க் டூவை வந்து நம்ம இங்கிருந்து கால் பண்ணலாம். மெயின் கியூக்கு வச்சு எக்ஸிக்யூட் அவுதான். த்ரீ செகண்ட் தர்றத ஈ கியூல வந்து ரிமூவ் ஆகி மெயின் கியூக்கு எழுப்போத்தது. கானே அது ஆல்ரெடி எக்ஸிக்யூட் அவுதானே உண்டு. எது எக்ஸிக்யூட் அவுதது? இது ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மூணு சினரியோ டாஸ்க் 1 வச்சு இமிடியேட்டா கம்ப்ளீட் ஆயிப்போத்தது. டாஸ்க் 1 ஃபங்ஷன் will be எக்ஸிக்யூட்டட் இமிடியேட்லி and the task I mean okay, okay. what it is doing it is just setting a time out. It will take some time. அதுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. சிங்க்ரோனஸ் லூப் இருந்தா தான் சொன்னோம். லூப்லாம் போட கூடாது. அந்த மாதிரி பெருசால் செட் டைம் அவுட். சிங்க்ரஸ் லூப் மட்டும் இல்லை, ஒரு லாக் இருந்தால் கூட அது முடிஞ்ச பிறகு தான் முடிக்கும் ஓகேங்களா. ஒருவேளை நீ பின்னாடி போட்டால் கூட அவ்வளோதான் ஓகே. இது காலாகாது. எது உள்ளே இருக்கிறதுன்னு சொல்கிறது காலாகாது. இதே ராது, இதே ஆகுது, இதுவே ஒர்க் ஆகாது. இக்கட கால் செஷே இது வெட்கோ. ஒருவேளை நீ இங்க வந்து ஒரு ஃபார் லூப் போட்டேன்னு வெச்சீங்க, அந்த ஃபார் லூப் முடிஞ்ச பிறகு தான் இது ஸ்டார்ட் ஆகும். என்ன? பிகாஸ் திஸ் இஸ் சிங்க்ரோனஸ் டாஸ்க் ரைட். இது பிளாக் பண்ணிரங்க. நீ இந்த சினரியோ ஜெப்துனவா? நீ இதுக்கு முன்னது தான் ஜெப்துனா டாஸ்க் 2 we are not calling task 2 from ஓகே ஓகே. இந்த முன்னது சினரியோ டாஸ்க் 1 டாஸ்க் 2 காலை இந்த டிபெண்டன்ட்ல இருக்கட்ட காலை இந்த அப்படி கூட நம்ம ஃபார் லூப் ஆட் ஆயிச்சிட்டு டாஸ்க் 1 ல டாஸ்க் 1 ல
ఒక పెద్ద ఫార్ లో పెడా. ముందు ఇది కాల్ అవుతుంది చూసినవా, ఇది కాల్ అయ్యేటప్పుడే ఇది సెట్ అయి మూడ్ చేస్తుంది. ఫర్ ఎగ్జాంపుల్ టాస్క్ నేను టాస్క్ వన్ పోటనా, టాస్క్ டாஸ்க் டூ ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு ஃபார் லூப் ஓகே செட் அமௌண்ட்டுக்குள்ளேயே ஃபார் லூப் போட்டால் கூட ஒரு பெரிய ஃபார் லூப் இருக்குது. இதுதானே கொஸ்டின், என்ன கலர் இருக்கு இப்போ முன்னாடி மாதிரியே வச்சுங்க, இது ரெண்டும் ஒன்று தொன்னும் பிளாக் பண்ணாது ஓகேவா. செட் அமௌண்ட்டை செட் பண்ணிட்டு போயிடும் ஓகேவா. ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் இந்த கால் பேக் கால் ஆகும் ஓகேங்களா. இது இன்னும் வரப்போகுது, அடுத்த செகண்ட் தான் இது வரப்போகுது ஓகேங்களா. ஆ என்ன புரிஞ்சது, செட் டைம் அவுட்னா மினிமம் 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், ஆனா 3வது செகண்ட்லயே அது எக்ஸிக்யூட் ஆயிரும்னு எவனும் கேரண்டி கொடுக்கல. அதனால இது வந்து டைம் என்ன சொல்றது சென்சிட்டிவ் ஆப்ரேஷன்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நான் கண்டிப்பாக 2:30 ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் மணினா என் செட்டை மோட்ல யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா காலி ஆயிரும் அவ்வளோதான். அது 2:30 தான் போகாது, 3 மணி கூட போகலாம். ஸோ கேரண்டி இல்லை ஓகேங்களா. பட் இது வந்து அண்ட் இன்னொன்று, முதல்ல இந்த மாதிரி வந்து பெரிய ஒருவேளை இது இந்த ஃபார் லூப் வந்து ஒரு செகண்டுக்கு ரன் ஆகிற அளவுக்கு பெருசுன்னா அது முதல்ல உன்னோட தப்பு, இந்த மாதிரி போடவே கூடாது. அந்த அளவுக்கு பெருசு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல போடக்கூடாது, பிகாஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ரோடு தான் இருக்குது. நல்லா நான் வச்சுங்க, அது இது யூஸ் பண்ணக்கூடாது. ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண முடியாது ஓகேங்களா. வேறு ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். அது ஜாவா ஸ்கிரிப்ட்னு மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் நம்ம தனியாக டூல்ஸ் யூஸ் பண்ணோம். ஒன்று கியூஸ் மாதிரி யூஸ் பண்ணி ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும் அது. ஏன் நீங்கள் எந்த லாங்குவேஜ் போட்டாலுமே இது பிரச்சனை அப்படின்னா, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் பிஸி ஆகிடலாம். 10 த்ரெட்டு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இருந்தாலும் 10 த்ரெட்டும் இப்போது ஃப்ளிப்கார்ட்டு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும் டெய்லி, ஆனால் திடீர்னு பண்டிகை டைமில் மட்டும் ஹேங் ஆகிடுது ஃப்ளிப்கார்ட்டு. ஏன் அது நல்லா பெருசு தானே, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது அவ்வளோ நிறைய வருது. இப்போ ஹோட்டலில் ரெண்டு பேர் இருக்கா, டெய்லியும் ஒருத்தன் ஈ ஓட்டிட்டு தான் இருக்கான் சும்மா பில்லிங் போடாமல். ஏன்னா வர்றதே 2-3 பேர் தான் வராங்க, ஆனால் திடீர்னு பண்டிகை நாளைக்கு வந்து கிச்சு வராங்க. அந்த ரெண்டு பேர் பத்துமா, பத்தாது. 3 பேர் வச்சா கூட பத்தல. ஸோ எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி டாஸ்க்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கோடில் மெயின் கோட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எழுதவே மாட்டாங்க. ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. உண்மையிலே நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷன் எழுதுறோம், ரொம்ப டைம் சென்சிட்டிவ், எனக்கு இம்பார்ட்டண்ட் அந்த செகண்டுக்கு முடியுது அப்படின்னா, முதல்ல இந்த மெசேஜஸ்லாம் வந்து ஷெட்யூலிங் பண்ணிடும் தனியாக. இது நம்ம கோடுக்கு வெளியில் சிஸ்டமில் டூல்ஸ் யூஸ் பண்ணியோ, அல்லது இன்னொரு கோடு ரன் பண்ணலாம், இன்னொரு சர்வர் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, பில் பண்ணுறதுக்கு 2 பேர் இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க, இவங்க பில்லிங் பண்ணுறாங்க. இப்போது பத்தலன்னு சொல்லிட்டு சமைக்கிறவனையும் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சா அங்கே சமையல் யார் பண்ணுறது, அப்புறம் வேலைக்கு ஆகாது. ஸோ சமையலுக்கு எப்பயுமே தனியாக வச்சு வைக்கணும் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இதுக்குன்னே. அப்போ இப்போ 3 பேர் இங்கே போடுற பில் போடுறதுக்கு, அப்போ சமைக்கிறதுக்குமே அதிகமாக ஆள் தேவை இல்லை, அப்போ அங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ அது தனியாக அங்கே இப்போ சமைக்கிறவனே பில்லு போட்டுட்டு சமைக்கணும்னா கஷ்டம் தானே. அதனால தான் சொல்கிறேன், சேம் கோட்லேயே வந்து இதையும் பண்ணணும்னா, ஒரு டைமுக்கு கரெக்டாக ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. பாரு இதில் வந்து இதோட வேலை வந்து நீ எக்ஸிக்யூட் டைமுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு இந்த ப்ரோக்ராம் வச்சனா இது கேரண்டி இல்லை. ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஃபார் லூப் இருக்குது. ஸோ டைமுக்கு நல்ல கேரண்டியே கொடுக்க முடியாது. ஆனால் உனக்கு உண்மையிலே அந்த மாதிரி தேவைன்னா சொல்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் விட்டுருங்க, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ் வைக்கணும். அதாவது தனியாக வந்து நம்ம கோடு மெயின் ப்ரோக்ராம் இருக்கும்ல ஏபிஎஸ், அதுலேருந்து வெளியில் ஒரு ஒர்க்கர் இருக்கணும். அந்த டைம் முடிஞ்ச உடனே அந்த வர்க்கர் தான் அந்த வேலை பார்த்துக்கணும். அது அந்த வர்க்கருக்கு வேற எந்த வேலையுமே இருக்கக்கூடாது, அது மட்டும் தான் வேலை. அப்படின்னா அவங்களுக்கு தனியாக கால் ஸ்டாக் கிரியேட் ஆகும். ஆமாம், இப்போ சமைக்கிறவனுக்கு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டான், அவன் ஃப்ரீயாக இருப்பான். அது அது நம்ம பிரச்சனை. பட் அதான் கால் ஸ்டாக் இல்லை, அது நான் சொல்றது நம்ம ப்ரோக்ராம்லேயே இருக்காது. ஓகே, அது தனியாக ரன் ஆகிருக்கும். அப்போதான் நீ 100% கேரண்டி கொடுக்க முடியும். ஒரு டைமுக்கு எக்ஸிட் மற்றபடி நீங்கள் என்ன பண்ணாலும் அது 100% கேரண்டி கொடுக்க முடியும். ஐ மீன் இதில் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னா இது ஓரளவுக்கு ஓகே, பட் எப்பயுமே இது வந்து கேரண்டிடுன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. இது என்னன்னா, இந்த செட் அமௌண்ட் API வந்து தனியாக ஸ்டாக் கிரியேட் ஆகுமா இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் கால் ஸ்டாக்ல போய் கிரியேட்? எல்லாமே ஒரு கியூ தான் இருக்காங்க, ஒரே ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரே கியூ தான் இருக்கு. எது இருந்தாலும் அந்த வழியில தான் போயிடும், ஒரே த்ரெட்டு. ஸோ கடைசியில் இது என்னதான் சிங்கர்னஸாக ஒர்க் ஆனாலுமே இந்த பிரிண்ட் இந்த உள்ள வருது பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட் பண்ற டைமுக்கு அந்த கியூல தான் வந்து ஒரு கால் ஸ்டாக் தான் இருக்கும். ரைட், அந்த கால் ஸ்டாக் உள்ளதான் போகும், ஒரு கால் ஸ்டாக் தான் இருக்கும். இப்போ என்னன்னா,
செட் டைமுக்குள்ள நான் வெட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொடுக்குறேன், அதை நான் வந்து வெளியில் வந்து கால் பண்ணுறேன். இப்போ அந்த எக்ஸிகியூஷன் எப்போ நடக்குதுன்னா செட் டைம் 2 செகண்ட்ஸ் ஆஃப்டர் தானே நடக்கும். எது இப்போ நான் செட் டைம் குள்ள லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான், 2 செகண்ட்க்கு அப்புறமா ரன் ஆகும். ஸோ நான் வந்து செட் டைம் குள்ள நான் வேற ஏதாவது அப்படின்னா ஒரு எக்ஸிகியூஷன் நான் என்ன வேணா எழுதிக்கலாமா? இப்போ பட்டன் கிளிக் பண்றாங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு டேட்டாவை காமிக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனா செட் டைம் வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. யார் சொன்னா? இல்லை நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக்கேஜ் வந்து பிளாக்கேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளாக்கேஜ் இல்லை, லீக்கேஜ், மெமரி லீக்கேஜ், மெமரி லீக் வரும். எப்போ செட் டைமுட்னு இல்லை, நிறைய விஷயங்களை வச்சு மெமரி லீக் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, செட் டைமுட் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணுறதால மெமரி லீக்ஸ் வரும், உங்களோட ப்ரோக்ராம் வந்து ஸ்லோ ஆயிரும், ஏன்னா மெமரி அதிகமாக கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் உங்களோட ப்ரோக்ராம். ஏன் செட் டைம் அது தப்பு எவனோ சொன்னது, செட் டைம் அவுட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் செட் டைம் அவுட் யூஸ் பண்ணால் முக்கால்வாசி டைமில் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணாமல் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணோம்னா அது அப்படியே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட் இன்டர்வல் போடுறீங்க, செட் டைம் அவுட்டால பிரச்சனை வராது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுற மாதிரி, நான் 2000 பட்டன் ஒரு என் அப்ளிகேஷன் வந்து ஒரு 100 பட்டன் இருக்கு, அந்த 100 பட்டனுமே வந்து நான் 2 செகண்ட் நடந்துறேன். அதனால எது ஓ அதிகமா லிசன், அது செட் டைம் அவுட் இல்லப்பா, லிசனர் போடுறதே தப்பு. 2000 லிசனர் போட்டீங்கன்னா ஒவ்வொரு லிசனருமே மெமரி, இட் வில் டேக் மெமரி, ஓ ஈச் லிசனர் இஸ் லைக் ஒன் செட் டைம் அவுட். செட் டைமோட்டும் மெமரி அந்த ஷெட்யூல் பண்ணும்ல, அதுக்கு மெமரி எடுக்கணும்ல, அது இது போய் 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் கால் ஆகணும். அதே மாதிரி நீ ஒரு ஆட் ஈவென்ட் லிசனர் போடுறோன்னா அந்த லிசனர் வந்து அது எங்கேயாவது அட்டாச் பண்ணி வைக்கணும்ல பத்திரமா. ஸோ இன்னொரு மெமரி லீக் ஆகுது வாய்ப்பு லிசனர்லலாம், இது மெமரி லீக் இது மாதிரிலாம் போடக்கூடாது. ஏன்னா லிசனர்லலாம் போட்டிங்கன்னு வச்சிங்கன்னா அது ரிமூவ் பண்ணுறப்ப இதையும் ரிமூவ் பண்ண வேண்டியது வரும், இல்லைன்னா மெமரி லீக் வரும். எப்படின்னா இங்கே நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிப்பேன், இதுதான் க்ளோஷர், நான் க்ளோஷர்லாம் நடத்திருக்கேன்ல, இது திஸ் இஸ் க்ளோஷர், this will keep the reference set time out amava illaya x oda reference vechirukom x mundal inga task oda reference um irukum irukku idukulla ella reference um irukum idu life irukum ipo task ona na call pandren idu mundirchi idu active ah dhaan irukum na task ona call pannapa idu immediately mundirum execute aayi amma 2 second ku apparam idoda vela inge mundirchi task 1 oda vela immediately mundirchi. ஓகே அது முடிஞ்சிச்சு, செட் டைம் அவுட் வந்து தனியாக அப்படியே இருக்கும், தனியாக இருக்கும் லைஃப், அது லைவாக தான் இருக்கும், அது எவ்வளோ நேரம் இருக்கோ அவ்வளோ நேரம் இதை ரிமூவ் பண்ண முடியாது மெமரி. ஆமாம் ரிமூவ் பண்ண, அதை அப்படியே கீப் பண்ணிக்கணும், ஏன்னா ஸ்டில் சம்திங் இஸ் ஹேவிங் தட் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா, இதே விஷயத்தை இப்போ தப்பு இல்லை, இப்போ திஸ் இஸ் ஓகே, 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் காலியாகும். ஆனால் வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர் எடுத்துக்கோங்க, பட்டனு ஆட் இவெண்ட் லிசனர்னு போட்டிருக்கீங்கப்பா, கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பட்டனையே நான் தூக்கிடுவேன் எஸ்டிஎம்ல இருந்து. ஓகேங்களா, இப்போ இந்த செட் டைம் அவுட் இல்ல பிரச்சனை, லிசனரே பிரச்சனை தான், ரிமூவ் பண்ணல பட்டன் போயிடுச்சு, லிசனர் போச்சா? லிசனர் போகாது, அது என்ன இருக்கும் மெமரியில அப்படியே இருக்கும், செட் டைம் அவுட் எல்லாமே அப்படியே இருக்கும், இதெல்லாம் மெமரி எடுத்திருக்கும்ல அது அப்படியே தானே பத்திரமா இருக்கு, அப்படியே இருக்கு பிரச்சனை. ஸோ அப்படின்னா நீங்க சொல்றது எல்லா பட்டன்ஸுக்குமே, நீ 2000 பட்டன் வச்சு 2000 பட்டனுக்கும் லிசனர் வச்சுனா லிசனர்ஸ் எல்லா 2000 லிசனரும் மெமரியில இருக்கும், திடீர்னு அந்த 2000 தூக்கிட்டு இன்னொரு 2000 ஆட் பண்ணி வச்சுக்கேன், அந்த 2000 அப்படியே இருக்கும், மறுபடியும் இன்னொரு 2000, ஸோ 4000 மொத்தம். ஆமா, அது தட் இஸ் மிஸ்டேக், தட் இஸ் நாட் ப்ராப்ளம், அது வந்து கரெக்டா பண்ணா ப்ராப்ளம் இல்லை. ஒரு பட்டனை நீ ரிமூவ் பண்ணனா அதோட லிசனர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, ஆட் பண்ண லிசனர் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரிமூவ் பட்டனை வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்ணணும், இதுல இந்த யூஐல இருந்து. ஸோ தட் இஸ் இங்கே கூட அப்படி தான், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த லிசனரை வந்து ரிமூவ், இந்த லிசனரையே ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஓகே லெட்ஸ் டேக் திஸ் எஸ் எக்ஸாம்பிள், நான் ஓகே பா நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுவேன், இது வந்து ஆட் இவன் லிசனர், இது கால் ஆகும் லிசனர் கிளிக் பண்ணால், நான் ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் பட்டனை தூக்கிடுறேன், ஐ எம் ரிமூவிங் இவன் லிசனர், ஓகே தூக்கிட்டேன் ரிமூவ் பண்ணிட்டேன், நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன், கிளிக் பண்ண உடனே ரிமூவ் லிசனர் கால் ஆயிரும், ரிமூவ் ஆயிரும், அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு வாட்டியாவது இது உள்ளே போவோம், உள்ளே போன உடனே ரிமூவ் லிசனர் கால் பண்ணிட்டேன், ஓகே ஸோ ஓகே 2 செகண்டுக்கு அப்புறம் இது ஒர்க் ஆகும். ஓகே
கண்டிப்பா இருக்கும். நீ கால் பண்ணி ஷெட்யூல் பண்ணிட்ட அது இதுமே இது இருந்தா அதுக்கு இதுதான் இல்ல. நான் வந்து லிசனர் ரிமூவ் பண்ணிட்டப்பா, நான் லிசனரே ரிமூவ் பண்ணேன், எப்படி எக்ஸிகியூஷன் நடக்கும்ன்றது இங்க இங்க நடக்குது. இது ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட் இல்ல, இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்ல. சி நான் ரிமூவ் பண்றது இந்த மெத்தட், இந்த மெத்தட் கால் ஆகுது, இது வந்து கிளிக் ஆன் கிளிக்ல இது எக்ஸிக்யூட் ஆகும். கிளிக் கொடுத்து அம்மா இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண டாஸ்க் 1 கொடுத்துருங்க, டாஸ்க் 1 கொடுத்துருங்க. இப்போ நான் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், உள்ள வரும், இந்த லிசனர் போயிடும், அந்த லிசனர் போயிடும். ஆனா இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்ல? ஆமா எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செட் எமோட், இந்த லிசனரோட இதெல்லாம் வச்சிருக்கோம், எல்லாமே இந்த எக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம். நான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு டாஸ்க் 1, இந்த ரிமூவ் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே லிசனரே போச்சு, பட்டனே போற மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கோ. நீங்க இங்க செட் பண்ணி நான் பட்டனே தூக்குறேன், இன்னர் எஸ்டிமேட் ரிமூவ் பட்டன், பட்டனே கூட தூக்குறேன். ஆனாலும் இது மறுபடியும் 2 செகண்ட்க்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இது மெமரி லீக், பட் இது வந்து ஹார்ம்லெஸ், ரொம்ப டேஞ்சர்லாம் இல்ல. ஏனா 2 செகண்ட்க்கு அப்புறம் அந்த மெமரி ஃப்ரீ ஆயிடும் கண்டிப்பா. ஓகே ஓகே, ஒன் டைம். இது இதுல எப்ப பிரச்சனை, செட் இன்டர்வல் போட்டுருவாங்க இல்லையா? ஆமா, இது ரிமூவ் ஆயிட்டாலும் எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஆமா, இன்டர்வல் அது டெட்டே, அது ஆவாது, கரெக்ட் தான், அது டேஞ்சர், அது டேஞ்சர். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வேணாம்னு மெமரி லீக்ஸ் வர முடியும். இப்போ இதுவுமே தப்பு தான், ஒருவேளை அந்த பட்டனே டிசேபிள் ஆன பிறகு, ஐ மீன் ரிமூவ் ஆகிட்ட பிறகு, நான் ஒருவேளை இங்கே பட்டன் டாட் இன்னர் எஸ்டிமேட் செஞ்சுங்க, எரர் வரும். இல்லை அந்த பட்டனோட ரெஃபரன்ஸ் இங்கே எங்கேயாவது கன்சோல் டாட்லாக போட்டு வச்சுருந்துச்சுங்க, ஆ அது ஒரு பெரிய டைம். நான் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டேன், ஆனால் பட்டனோட ரெஃபரன்ஸ் இங்கே வச்சுருந்துச்சுங்க, ஒருவேளை எங்கேயோ எடுத்துட்டு வந்து ஈவெண்ட் வரும்ல, ஈவெண்ட் வச்சு ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வச்சுருந்துச்சுங்க, அப்படியே இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ். அப்போ பட்டனும் நீ ரிமூவ் பண்ணிட்ட, ஆனால் மெமரியில் வந்து ரிமூவ் ஆகும். ஆமாம், அன்டில் அன்லெஸ் திஸ் இஸ் கெட்டிங். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, ஆடி ஒன் இப்போ ஒரு பட்டனுக்கு லிசனர் கொடுக்குறோம், நம்ம எப்போ வேணால் கிளிக் பண்ணோம் அந்த பட்டனை, அது கிளிக் பண்ண உடனே டெஸ்ட்ராய் ஆகிட்டு வேறு பேஜுக்கு போகுது. இப்போ நான் ஃபுல்லாக வேறு பேஜ் போகிறப்போ பேஜ் மட்டும் இல்லை, எல்லாமே டெஸ்ட் ஆகிடும், மெமரியிலேருந்து எல்லாமே கிளீன் ஆகும். ஓகே, இல்லை நான் பட்டன் கிளிக் பண்ண உடனே ஒரு ஸ்டேட், ஒரு ஏதாவது ஒரு டேட்டாவை காமிக்குது. ஆ ஓகே, ஸோ எனக்கு காமிக்குது. அப்போ என்னன்னா, இப்போது ஆட் இன் லிஸ்ட் மறுபடியும் வந்து வேறு பட்டன் கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் இந்த பட்டனுக்கு ஜம்ப் ஆகிறேன். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு பட்டன் இருக்குது, ரெண்டு பட்டனுக்கு ரெண்டு டேட்டா இருக்குது, நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன், அது மாதிரி ரெண்டாவது பட்டனை கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் வந்து ஃபஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ ஆட் இன் லிஸ்ட் டெஸ்ட் ஆகிட்டா எப்படி? ஏன் டிஸ்டாயிடும்? நீ பண்ண, நான் சொல்றேன் எக்ஸாம்பிள், நம்ம பண்ணியிருந்தா அந்த மாதிரி. ஓகே, நம்ம பண்ணி பண்ணியிருந்தா சொல்றேன், அதெல்லாம் நம்ம பண்ற கேஸ் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி யூஸ் கேஸஸ் வரும், அந்த கேஸ்ல ஆட் இன் லிஸ்னர் வைக்க கூடாதுன்றீங்க? வைக்க கூடாதுன்னு சொல்ல, இப்போ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒருவேளை இவன் இது ரிமூவ் பண்றான், ரிமூவ் பட்டன் கால் பண்றான்ல, இன் கேஸ் ரிமூவ் பண்றானா, இந்த செட் டைமவுட் கூட வந்து டைம் அவுட் டைமர்னு வரும், டைமர் ஐடி வரும். உண்மையிலேயே அவன் மெமரிக்கு ஆகக்கூடாதுன்னு நினைச்சா ரிமூவ் பட்டனுக்குள்ள இதை பாஸ் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, இது வந்து இங்கே காலே பண்ணக்கூடாது, ரிமூவ் பட்டனை வந்து இங்கே கால் பண்ணும், இந்த டைமர் ஐடியை பாஸ் பண்ணி டைமரை கிளியர் பண்ணிட்டு போயிடும். ஈவெண்ட் டிஸ்னர் ரிமூவ் பண்ணுறல, அப்போ இதையும் கிளியர் பண்ணிடும். சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் செட் அமௌண்ட்டால பெரிய பிரச்சனை இல்லை, பட் இதுவுமே தப்பு தான், பட் மெமரிலிக்கு வரும். பட் இது வந்து ஹார்ம்லெஸ் கம்பேர் டு செட் இன்டர்வல், ஓகேங்களா? இதெல்லாம் இங்கே பிரச்சனை, செட் டைம் மட்டுமே எங்கே பிரச்சனைனா, பெரிய பிரச்சனைனா இந்த காம்போனன்ட்ஸ் ஆங்குலர் ரியாக்ட் இது மாதிரி இதெல்லாம் போனால் அது மொத்த காம்போனண்ட்டே திஸ் டாட் ஒன்னு போட்டுச்சுன்னா, திஸ்ன்றது மொத்த காம்போனன்ட்டு டெஸ்ட்ரே ஆகிற அப்படியே இருக்கும். தட் இஸ் பிக் ப்ராப்ளம் ஃபார் எ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். பட் நார்மல் கிளிக் பண்ண இன்னொரு பேஜுக்கு போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷனில் பிரச்சனை இருக்காது, ஃபுல்லாக லோட் ஆகல அதெல்லாம். ஏன்னா பிகாஸ் மெமரி வில் பி ரிலீஸ்ட் வென் த பேஜ் நேவிகேட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பேஜ், ஓகேங்களா? இப்போ ஆட் இவன்ட் லிஸ்னர் வந்து கிளிக் பண்ண சொல்ல தான் மெமரி போய் ஸ்டோர் ஆகி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், எக்ஸிக்யூட் ஆகி டெஸ்ட் ஆகிடும், காமிஸ்டிக் மறுபடியும் வந்து கிளிக் பண்ணாலும் அதே தான் நடக்கும். இந்த ப்ராசஸ் தான் சைக்கிள். ஓகே, இப்போ பட்டனே டெஸ்ட் ஆகாதுன்னா பட்டனே இருக்காதாங்க. ஆமாம், பட்டனே டெஸ்ட் ஆகாதுன்னா பட்டனே இருக்காது. பட் ப்ராப்ளம் என்னென்ன எங்கே வரும்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணிங்கன்னு உள்ளே எங்கேயாவது பட்டனை வந்து யூஎலேருந்து போயிடும், மெமரியில் அப்படியே இருக்கும், அதுதான் மெமரி லிங்க். ஸோ நான் இல்லாத ஒரு பட்டனை இன்னும் வந்து அதை ஹோல்டு பண்ணி மெமரியை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. தட் இஸ் வை வி ஆர் காலிங் இட் அஸ் அ மெமரி லிக். எனிவே நாம் லெட்ஸ் கம் பேக் டு திஸ், இது இது டிஸ்கஸ் பண்ணதுனால கால் பேக் ஹெல். சரிப்பா, இது வந்து நான் இப்போ இந்த டாஸ்க் 2க்கு வேணும், அப்போ டாஸ்க் 2 வந்து நான் இங்கேருந்து கால் பண்ணோம் இதுக்குள்ள, ஓகேங்களா?
டாஸ்க் 2க்கு நான் இந்த இது அவுட்புட் பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணிருக்கேன் வருது. மறுபடியும் டாஸ்க் 2ல இன்னொரு டாஸ்க் 3 இருக்குப்பா, அதையும் நான் கால் பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலாக பேசிக்காக சொல்லப்போனால் இது இப்படி இருந்திருக்கும், நீட்டாக எழுதுனா இப்படியே நிறைய பேர் அப்படி கூட எழுத மாட்டாங்க. அவ்வளோதான், டாஸ்க் 1க்கு அப்புறம் டாஸ்க் 2 தான் அவ்வளோதான், இங்கே இங்கேயே போடுவாங்க ரிசல்ட் ஆஃப் டாஸ்க் 1. ஓகே புரியுது. ஆ அடுத்து டாஸ்க் 3. டாஸ்க் 3 அங்கேயே கொடுக்கணும் ரைட்டா? இப்போ என்னது, இப்போ இன்னொன்று, இதெல்லாம் வந்து நான் எழுதியிருக்கிறது ஹலோ வேர்ல்டு மாதிரிப்பா, சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரியல் வேர்ல்டு அசிங்கனஸ் டாஸ்க்லாம் இதுமாதிரி ஒரு லைன்லலாம் இருக்காது, சும்மா ஒரு லைன்லலாம் இருக்காது. எதுவும் இங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு டிபி காலோ ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும், ஒரு 10 லைனோ 20 லைனோ மினிமம் இருக்கும். அப்போது ஒருவேளை இங்கே 10 லைன் இருக்கா, இப்போ மறுபடியும் இதில் ஒரு 10 லைன், இதில் ஒரு 10 லைன், எவ்வளோ பெருசு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்களா, இது இப்படி போயிட்டே இருக்கு, இப்படி போட 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 இப்படி 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 போகும், மலை மாதிரி போயிட்டு பிரமிட் மாதிரி போகும். இதை தான் கால் பேக் பிரமிடுன்னு வாங்க, அதாவது நெஸ்டட் கால் பேக்ஸ். நல்லா நான் கொஞ்சம் இந்த வேர்டு நெஸ்டட் கால் பேக்ஸ். அசிங்கிரனஸ் டாஸ்க் வந்தால் தானே மோஸ்ட்லி கால் பேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா அசிங்கிரனஸ் டாஸ்க்கில் தான். அதுக்குன்னு நான் கால் பேக்ஸ் வச்சு அசிங்கிரனஸ் டாஸ்க் தான் பண்ணுறாங்கன்னா நான் சொல்லலை, அதை அதிகம் நான் வச்சுங்க. அசிங்கிரனஸ் டாஸ்க்னாவே மோஸ்ட்லி வந்து கால் பேக் வச்சு தான் ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில், இப்போ தான் ப்ராமிஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் கண்டிப்பாக அசிங்கிரனஸ் டாஸ்க் கால் பேக் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அது கேரண்டி. ஓகேவா? ஸோ இது மாதிரி நெஸ்டட் கால் பேக்ஸ், ஏன்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒன்று இருக்கிறப்போ நெஸ்டட் கால் பேக்ஸ் வரும். நெஸ்டட் கால் பேக்ஸ் வரப்போ என்ன ஆகும்னா கோடு வந்து அன்மேனேஜபிளாக ஓகேவா? எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டு எழுதுறது அந்த மாதிரி டைமில் கோட் வில் பிகம் அன்மேனேஜபிள். ஓகேங்களா? மெயின்டைன் பண்ண முடியாது லாங் டேர்மில். ஓகேங்களா? அண்டு நமக்கே ஒரு 10 நாள் கழிச்சு கோட் என்ன எழுதணும் புரியாது, இந்த வேரியபிள் இங்கே போட்டோமா, இந்த வேரியபிளா, அந்த வேரியபிளா, கன்ஃபியூஸ் ஆயிரும். இதை தான் வந்து கால் பேக் ஹெல்ன்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் கால் பேக்ஸ் வில் பிகம் அன்மேனேஜபிள் அட் சம் பாயிண்ட் இந்த கோட், தட் இஸ் கால்ட் கால் பேக் ஹெல், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? And the same is also called callback pyramids. Pyramid போயிட்டே இருக்கும், அது unmanageable. First execute ஆகுது இந்த first 3 second execute ஆகிட்டு, அதுக்கப்புறம் இந்த 3 second execute, அதுக்கப்புறம் 2 second execute ஆகும். மொத்தம் இதை 5-8 second ஆகும் கம்ப்ளீட்டா. அதை wait பண்ணி தான் இருக்கும். ஆமா, இது முடிச்ச பிறகு தான் இருக்கு. ஆனா இங்க blocking இல்லப்பா, இது blocking னு சொல்ல கூடாது. நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, திடீர்னு என்னடா ஏதோ செட்டை மூட்டா இருக்கு உள்ள உள்ள அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அசிங்கனஸ் கோட்லாம். இதை நம்ம பிரித்து எழுதணும்னா எழுதலாம், அது கொஞ்சம் ஆனால் அப்பவுமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஹேண்டில் பண்ணுறது, கன்ஃபியூஸாக தான் இருக்கும். டாஸ்க் ஆன் டாஸ்க் சின்ன சின்ன இது கூட இது மாதிரி பிரித்து பிரிச்செல்லாம் எழுத முடியாது ரைட்டா? நெக்ஸ்ட்டு சம் அதர் டாஸ்க். இப்போ இதில் ஒரு கன்சோல் போடுறேன், ரெண்டுத்தையும் கால் பண்ணுறேன், இங்க ரெண்டுத்தையும் கால் பண்றேன், இது டாஸ்க் ஒன்னையும் இந்த சம்மதர் டாஸ்க்கையும் கீழே கால் பண்றேன். சம்மதர் டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருமா இல்ல 8 செகண்ட் வெயிட் பண்ணுமா? சம்மதர் டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆயிடுமா? அதுக்கு அப்புறம் தான் டாஸ்க் அசிங்கரனஸ். திஸ் டாஸ்க் ஒன் இஸ் அசிங்கரனஸ் அண்ட் இட் இஸ் நாட் கோயிங் டு பிளாக் சம்மதர். அண்ட் இங்க வந்து 8 செகண்ட் ஆகுதுன்னா அது ஒன்னு முடிஞ்ச பிறகு இன்னொன்னு நம்மளா ஸ்டார்ட் பண்றோம் வேணும்னு.
இன்டென்ஷனலா வெயிட் பண்றோம், நாட் பிளாக்கிங். இங்க இங்க இப்ப இது எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு இது என்ன ஸ்டாப் பண்ணுதா? இல்ல, இது முடிச்ச பிறகுதான் நம்ம இங்க போட்டுருக்கோம், நம்மளா எழுதிருக்கோம். அது அந்த மாதிரி கோடு வந்து பிளாக் எல்லாம் பண்ணல, ஒண்ணுத்த ஒண்ணு பிளாக் எல்லாம் பண்ணல. எந்த ஏபிஐயும் பிளாக்கிங் இல்லையா? இருக்கு, இப்ப இந்த ரெண்டும் பிளாக்கிங். இது முடிச்ச, இது எக்ஸிக்யூட் ஆகி இங்க வரைக்கும் செட் டைம் அவுட் முடிஞ்ச பிறகுதான் இந்த இதுக்கு வரும். அந்த மாதிரி இது எக்ஸிக்யூட் ஆகின பிறகுதான் உள்ள இருக்குது. நீ ஜீரோ போட்டா கூட இந்த கன்சோல் பிரிண்ட் ஆன பிறகுதான் இந்த ஜீரோ எக்ஸிக்யூட் ஆகும், செட் டைம் அவுட். அது பிளாக்கிங். பட் அது வந்து கன்சோல், அது வந்து கவலைப்பட தேவையில்லை சொல்லுங்க, இப்படி இருக்கும் முடிஞ்சிடும். பிகாஸ் இது என்ன இருக்கு இதுக்குள்ள, ஜஸ்ட் ஒரு கன்சோல் டெட்லாக் இருக்கு. ஆனா இதுவே வந்து எப்ப பிளாக்கிங் சொல்றாங்க பாருங்க, 1,50,000 சிங்க்ரனஸ் கோட் எல்லாமே பை டிஃபால்ட் என்னது பிளாக்கிங் நேச்சர். பட் அது ரியலி ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தா எப்போ ப்ராப்ளம் எடுத்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ வெரி லாங் ரன்னிங் டாஸ்க் ஆர் பிக் டாஸ்க், ஓகேங்களா? அதர்வைஸ் தட் இஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், ஓகேங்களா? ஸோ எப்போ நம்ம வரி பண்ணுவோம்னா பிளாக்கிங் அப்படின்னா, இட் இஸ் ரியலி பிளாக்கிங் கன்சிடரபுளா பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ரீடிங் அ ஃபைல் ஹியர், ஓகே, ஒரு ஃபைல் ரீடிங் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோ, சம் ஆஃப் த டாஸ்க். This is a problem if you write it in a synchronous way, file read sync, okayla, okay, then this is a problem. Do you know how much time it will take to read a file? தெரியாது, ஒரு செகண்ட்ல முடியலா, 10 செகண்ட்ல முடியலா, பெரிய ஃபைலா இருக்கலாம், 1 GB இருக்கலாம். So we cannot guarantee. So இந்த மாதிரி things எல்லாம் should not try use synchronous methods. எதுவுமே உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ ஃபார் லூப் கூட ஓகே, என்னால் கெஸ் பண்ண முடியும் இதில் இவ்வளோ நம்பர் தான் இருக்க போகுது. நம்மளை எழுதுறப்ப, நம்மளா எழுதுறப்போ நம்மளால கெஸ் இவ்வளோ டைம்னு உன்னால கேரண்டியாக சொல்ல முடியாது எந்த விஷயமே சிங்கர்னஸ் எழுது. இதுதான்ப்பா, வென் வி நீட் டு யூஸ் சிங்கர்னஸ்னா, உன்னால கேரண்டியாக இவ்வளோ டைமில் முடியும்னு சொல்ல முடியாத எதையுமே சிங்கர்னஸாக எழுதக்கூடாது, தட் இஸ் பேட். உனக்கு தெரியலனா அப்போ பிளாக் ஆக போகுதுன்னு அர்த்தம். மேபி இப்போ ஃபைல் ரீடுன்றது ஒரு செகண்ட்ல கூட முடியலாம், ஆனால் யாரு நினைச்சா, நீ நினைக்கிற எப்பயுமே ஒரு ஒரு சின்ன ஃபைல் தான் வரும்ட்டு. ஆனால் யாரு யூசர் கொடுக்குற ப்ரோக்ராம், யூசர் வந்து ஒரு 1 GB அப்லோட் பண்ணனா என்ன, உன் ப்ரோக்ராம் நின்று போயிடும், அவ்வளோதான், பிளாக் ஆயிரும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ரூல் ஆஃப் தம் மாதிரி வச்சுருக்கீங்க. ஸோ ஆல்வேஸ் யூஸ் அசிங்க்ரனஸ் டாஸ்க் இஃப் யூ டோன்ட் நோ ஹவு மச் டைம் இட் இஸ் கோயிங் டு டேக், ஓகேங்களா, டு கம்ப்ளீட் த டாஸ்க். அவ்வளோதான், கால் பேக் ஹெல்லு, அசிங்க்ரனஸ் டாஸ்க், இதெல்லாம் ஓகே இல்ல, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியுது, புரியுது. ஒரு